हलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम इनकी नम्म चैनल ला पाक पोरदु दालचा मट्टन अरा किलो कत्तिरिक्काय नालु कत्तिरिक्काय वंदु इप्पडी क्रॉसा वेट्टिक्कणुम பெரிய வெங்காயம் ரெண்டு தேங்காய் அரை மூடி அதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் சவ் சவுக்காய் ரெண்டு அதை நல்லா அது மாதிரி நறுக்கி வச்சுக்கணும் உருளைக்கிழங்கு ரெண்டு வாழைக்காய் ஒன்று கேரட் ஒன்று தக்காளி ரெண்டு எல்லாம் இதை போல் நறுக்கி வச்சுக்கணும் ஒரு கப்பு புளி கரைசலை கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கப்பு துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் 3 ரம்பையில் 2 இஞ்சி பூண்டு 3 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் 1 டீஸ்பூனு மஞ்சத்தூள் 3 ஸ்பூனு கறி மசாலா இது நான் வீட்டிலே செஞ்ச கறி மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுங்க இப்போ முதல்ல நம்ம கறியை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் தால்ச்சாக்கு அதுக்கு நல்லெண்ணெயை முதல்ல இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஊற்றிக்கிறோம் நல்லெண்ணெயோட 5 ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கணும் நான் சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட அதை சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் ரம்ப இலையை அதில் போட்டுடணும் இப்போ இஞ்சி பூண்டை போட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் அது நல்லா எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டுடலாம் பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கலாம் இப்போயே நம்ம தாளிச்சாக்குள்ள தேவையான அளவு உப்பையும் இப்போயே நான் சேர்த்துறேன் நீங்களும் அது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பை போட்டுக்கோங்க ஏன்னா இந்த தாளிச்சாங்கிறதே வந்து ஒரு ஃபெஸ்டிவலு ஒரு ஃபங்க்ஷனு ஒரு ஈது ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நம்மளுக்கு இது ரிஸ்க் எடுத்து செய்ய முடியுது ஏன்னா எல்லாமே இதுக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து எப்பயாச்சும் செய்கிறதுனால அதை அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தால்ச்சா சூப்பராக இருக்கும் அது மெனக்கட்டு செஞ்சோம்னாக்கா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போது நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நம்ம வதக்கி வச்சதில் எண்ணெய் விட்டுக்கிட்டு வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை இப்போ சேர்த்துடலாம் மட்டனை போட்டு ஒரு பிரட்டு பிரட்டணும் இல்லைனா ஒரு சைடை நம்ம ப்ரெஷர் என்ன ப்ரெஷரில் குக்கரில் போட்டாலும் அது பிரட்டி விடலைனாக்கா ஒரு சைடாக ஒரு நிற்கும் கறி சரியாக வேவாது அதனால் அதை ஒரு பிரட்டு பிரட்டிட்டு அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க இந்த சில்லி பவுடர் போட்டு அதையும் பரட்டி விட்டுக்கலாம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த சில்லி பவுடர் போட்டையும் அதையும் நல்லா பரட்டி விட்டு வச்சோம்னா மறுபடி நம்ம திறந்து பார்க்கும்போது ப்ரெஷர் போனோன்னு திறந்து பார்க்கும்போது நல்லா எண்ணெய் விட்டு நல்லா இதாக வாசனையோடு நல்லா கறியும் மட்டனும் வெந்திருக்கும் இப்போது அடுத்து நம்ம கறி மசாலாவை போட்டுக்கலாம் கறி மசாலா போட்டு ஒரு பிரட்டு பிரட்டி விட்டு அதுக்கப்புறம் நாம் தண்ணி விட்டு மூடிக்கலாம் ஆனால் தண்ணி விடுறதுக்கு முன்னே நம்ம புளிக்கரைசல் ஏற்கனவே தண்ணியை நிறையா உள்ளி செஞ்சு வச்சுருக்கோம்
இப்போ நம்ம கறியிலையும் தண்ணி விடும். அதனால் நாம் கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு ப்ரெஷர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கறி மசாலா நான் வந்து செஞ்சு வச்சுருக்குது, நான் வீட்டிலே செஞ்சேன் இந்த மசாலா. உங்களுக்கு இது மாதிரி நான் செஞ்சு காட்டணுன்னாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு இது போல் இன்னொரு வீடியோ போடுறேன். ஏற்கனவே நான் வந்து மீன் மசாலா செஞ்சு போட்டேன், எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொன்னாங்க, ஃபோட்டோவும் எடுத்து அனுப்பி வச்சாங்க. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போது நாம் ப்ரெஷர் குக்கரை இப்போ மூடி 4 விசில் விட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இப்போ காய்கறியை ஒரு பேனில் போட்டுக்கலாம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சவுக்காய், கத்திரிக்காய், கேரட்டு இது எல்லாத்தையும் இந்த பேனில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு, ஏன்னா நம்ம ஏற்கனவே புளிக்கரைசலுக்கு தண்ணி ஏற்கனவே நிறையா வச்சுருக்கோம், கறியில் வேற தண்ணி சேர்த்து அது தனியாக வேக விட்டு வச்சுருக்கோம். அதனால் மீடியமாக கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நீங்கள் விட்டுக்கோங்க. அதே போல் கத்திரிக்காயை பெருசாக நான் நறுக்கி இப்போ வச்சுருக்கிறேன், ஏன்னா இந்த கிராஸாக நறுக்கி வச்சுருக்கிறது இதனாலன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக கரையக்கூடியது, அதனால் பெருசாகவே நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் போட்டுருங்க. இப்போது அதில் நம்ம மஞ்சத்தூள், நான் வச்சுருந்த கொஞ்சம் மிச்சம் கறி மசாலா தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு இப்போ கிளறி விட்டு நாம் மூடி வைக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கும்போது காய்கறி 50% இப்போ வெந்து வந்துருச்சு. நாம் இதில் இப்போ நாம் ப்ரெஷர் பண்ணி வச்சுருக்க துவரம்பருப்பை இதில் சேர்த்துடலாம். அதே போல் நாம் வந்து தேங்காய் அரைச்சி வச்சதையும் இதில் சேர்த்துடலாம், புளிக்கரைசலையும் இதிலே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒரே லைட்டாக ஒரு பரட்டு பரட்டி, ஏன்னா ரொம்ப பரட்டினோம்னா கத்திரிக்காய் வந்து குழஞ்சி போயிடும், அதனால் நாம் வந்து லைட்டாக ஒரு பரட்டு பரட்டி ஒரு 5 நிமிஷம் திருப்பியும் மூடி கொதிக்க வச்சிடலாம். இப்போது நாம் வேக வச்சுருக்க இப்போ அந்த கறியை பார்க்குறோம். பாருங்கள், அழகாக சூப்பராக கிரேவி போல் வந்துருச்சு, ரொம்ப மணமாகவும் இருக்குது நம்ம கறி மசாலா போட்டதுனால. இப்போது இந்த காய்கறி இப்போ நம்ம நல்லா வெந்து ரெடியாகி வந்துடுச்சு. இதை இப்போ லைட்டாக ஒரு கிளறு கிளறிட்டு அடுத்து நாம் வேக வச்சு வச்சுருக்க கறியை எடுத்து இதில் போட்டு அதையும் ஒரு கொதி விட்டால் போதும், ரொம்ப போட்டு நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் கலண்டு போயிடும். நம்ம இப்படி செஞ்சோம்னா ஒரு கொதியோடு அதை அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை.
இதுதான் சூப்பரான தால்ச்சா இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, திறந்த உடனே எவ்வளோ மணமாக இருக்குது. கறியும் நல்லா பஞ்சு போல் வெந்துடுச்சு. இப்போது நாம் இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். வீடே ஒரே மணமாக இருக்குது. தால்ச்சாவோட வாசனை ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நீங்களும் மறக்காமல் இது போல் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், சூப்பரான சுவையான மட்டன் தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது அஜிவின் ரெசிபீஸ். உங்களுக்கான ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.